ஹாய் கைஸ் நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். அதாவது அட்டாக்கர் பெஷனுக்கோ இல்லை பிளாக் ஏறவங்களுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஆஃப் ஸ்குவாட் ஜம்ப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெக் ஜம்ப்பு, டபுள் ஜெக் ஜம்ப்பு, ரிட்டன் இதாக மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பெஞ்ச் இருந்தால் உங்ககிட்ட பெஞ்ச் இருந்தால் பெஞ்ச் யூஸ் பண்ணிங்க, அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மதில், அதாவது உங்கள் இடுப்பு ஹைட்டில் இருந்தாலோ இல்லை உங்கள் முட்டிகள் ஹைட்டில் இருந்தாலோ அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்குது இந்த சாலவம் தான் இருக்குது. இந்த சாலவத்தை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கான வீடியோ எல்லாத்தையுமே இந்த ஆறு ஏழு ஸ்டெப் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த ஆறு ஏழு ஸ்டெப்புமே வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் மேக் பண்ண போகிறோம். நம்மளோட ஓன் க்ரியேட்டிவ் தான். ஒன்று வந்து ரூல்ஸ்லாம் இருந்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஜம்ப் பண்ணணும், எப்படி லேண்ட் பண்ணணும், அதெல்லாம் ரூல்ஸ். இதில் தான் பண்ணணுன்றது எந்த இதுவும் இல்லை. நம்மக்கிட்ட இருந்து வச்சு பண்ணி நம்ம ட்ரைனிங் வந்து நம்மளோட ஜம்ப் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வாரமாக வீடியோ போடலை. ஒரு வாரம் டூர் போயிட்டேன், ஒரு வாரம் உடம்பு இல்லை, ஒரு வாரம் கிரவுண்ட் வேலை பண்ணி மூணு வாரம் காரணம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ரெகுலராக வரும். அடுத்த வீடியோ என்ன வேணுன்றத நீங்கள் இதுக்கு முன்னாடியே கமெண்ட் கீழே பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம். ஓகேவா? அவ்வளோதான், வாங்க வீடியோ கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் சிக்ஸ் ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறோம் இதில். ஓகேவா? எதிர வந்து ஒரு நிமிஷம் பேசியிருப்பேன், டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பேன், இதில் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஜம்ப் பண்ணுங்கள், அதை கிராஷ் டு கிராஸ் பண்ணுங்கள், நார்மல் ஜம்ப் பண்ணலாம். ஓகேவா? இதை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்டாண்டிங் பொசிஷனில் நிற்கக்கூடாது, சிட்டிங் பொசிஷனில் அது ஆஃப் ஸ்குவாட்டில் வந்து நின்று என்ன பண்ணுன்றதை அவங்க பார்க்கலாம். செகண்ட் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு. ஸ்லோ ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பு, ஆஃப் ஸ்குவாட்டில் நின்றுட்டு ஜம்ப் பண்ணி கொஞ்சம் ஒரு ஒன் செகண்ட் நிற்கணும். ஓகேவா? மேலேயே நின்றுட்டு கீழே திரும்பி ரிட்டன் கீழே வர பார்த்து பார்த்திங்கன்னா அதே பொசிஷனில் தான் இருக்கணும், நிமிந்து நிற்கக்கூடாது. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு. ஓகே, தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் ஏறி திரும்பி ரைட் ஹேண்டில் இறங்கணும், லெஃப்ட் ஹேண்டில் ஏறி திரும்பி லெஃப்ட் ஹேண்டில் இறங்கணும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஸ்டெப்பு, மூணாவது ஸ்டெப்போட வார்மப்பு. நாலாவது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணுறதோட ஜம்ப்பில் ஆஃப் ஸ்குவாட் ஜம்ப் பண்ணி ஆப்போசிட் லெக்கால் நம்ம இறங்குவோம். ஓகேவா? பார்க்கலாமா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதான் அடுத்த ஸ்டெப்பு சொல்லியிருந்தேன்ல, அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஆஃப் ஸ்குவாட்ல ஜம்ப் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் இறங்கினானா அடுத்து வந்து ஆஃப் ஸ்குவாட்ல ஜம்ப் பண்ணி லெஃப்ட் ஹேண்டில் இறங்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் கிரவுண்டில் நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே பண்ணலாம். ஏன்னா வந்து இதுக்கான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் தேவையில்ல. ஒரு ஸ்டெப் இருந்தாலும் சரி, ஒரு ஆஃப் உங்கள் முட்டிக்கால் ஹைட்டில் ஒரு செவ் இருந்தாலும் சரி, இந்தமாதிரி ஒரு சின்ன ஒரு சாலம் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் பண்ணலாம், அந்த ஒர்க் அவுட்டை பண்ணலாம். உங்களுக்கு ஜம்ப் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலராக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஜம்ப் கன்ஃபார்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து எவ்வளோ குள்ளமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் சரி, ஜம்ப் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வாலிபாலில் வந்து ஓரளவுக்காவது நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டில் விளாட முடியும். ஓகேவா? அதுக்கான ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்பு. லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்குவாட்ல வந்து ஜம்ப் பண்ணி பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணணும் இவ்வளோ நேரம், அது எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் ஸ்குவாட்ல வந்து ஆஃப் ஸ்குவாட் பண்ண போகிறோம், ஸ்குவாட் போட போகிறோம் ஆஃப் ஸ்குவாட்ல. ஓகேவா? வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் செட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்குவாட் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட் வந்து ஸ்லோ ஜம்ப் பண்ணியிருந்தோம், அது வந்து வார்ம் அப். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்குவாட்ல ஜம்ப் பண்ணியிருப்போம், டபுள் ஜம்ப் ஜம்ப்பு, அது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்டெப்பு. அடுத்து வந்து ஒரு வார்ம் அப் பண்ணியிருப்போம், அடுத்து ஒரு ஜம்ப் பண்ணியிருப்போம், அடுத்து ஒரு ஜம்ப் பண்ணிவிட்டு, அதாவது இங்கே நார்மலான ஜம்ப் பண்ணல அதோட வார்ம் அப். ஓகேவா? அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணிவிட்டு வார்ம் பண்ண போகிறோம், பண்ணுறாங்க பசங்க. வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எப்படி இருந்ததுன்றத கே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லானாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாலிபர் பேசியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அப்படி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஒரு கமெண்ட் பண்ணுறேன். நம்ம சேனல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த சந்திப்போம். டாட்டா, பை பை.